எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இந்த டாக்டர் ராம்தாஸ் பையன் அன்புமணி புள்ளி அது மாதிரி பிடிச்சி வச்சாங்க. ஏன்னா செல்ஃப் எடுக்குதா பார்த்தீங்களா? எடுக்குதா? எடுக்கவே எடுக்காது. மூப்பனார் ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டு போனார். அது எங்கே போகுது? டெய்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுது. அதோட அவதாது ஒரு ரெண்டு பேர் கூட அது கூட கிடையாது. நம்ம தலைவருக்கு ஈடான தலைவர் யார் இந்த நாட்டில்? ஒரு ஆள் சொல்லு. எடுப்படி பழனிசாமியா? ஓ பன்னீர்செல்வமா? யாரா? எவனுமே கிடையாது. இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த நாட்டை ஆள போகிற இயக்கம் திமுக. வேற எவனுக்கும் இடம் கிடையாது. இனிமேல் ஓ பன்னீர்செல்வம் மசாலாவோட சொல்ல வேண்டியதுதான். பழைய தொழில் பார்த்துன்னு போக வேண்டியதுதான். வரலாம். ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் இயக்கத்தோழர்களுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்முடைய தொகுதியில், குறிப்பாக நம்முடைய இந்த பகுதிகளிலெல்லாம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்கள் மீது நம்பிக்கையை வைத்து இவர்கள் வந்தால்தான் நம்முடைய பகுதி சீர்படும், நமக்காக உழைப்பார்கள், நம்முடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு மிக அதிக அளவில் வாக்களித்த வாக்காளர் பெரியவர்களுக்கும், வெற்றிக்காக பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தோழமை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களுக்கும், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்கள் கால் மலர்களை தொட்டு எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக வெற்றி பெற்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்வது, எந்த நம்பிக்கையில் நமக்கெல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அந்த நம்பிக்கை கேட்டவாறு மிகச்சிறப்பாக மக்கள் பணியாற்றி இதைவிட அதிக அளவில் மக்களின் பேரன்பை பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்களையெல்லாம் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீ தலைவருடைய பிறந்தநாள் விழா இன்னைக்கு நாட்டில், நாடு முழுவதும், குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 28ஆம் தேதி வரை தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும், ஒன்றியங்கள், நகரங்கள், பேரூர் கழகங்களில் எல்லாம் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்து அதே நேரத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளெல்லாம் வழங்கி இன்றைக்கு தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு தலைவருடைய விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நீங்கள் நாட்டில் எவ்வளோ கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சிக்கு ஒவ்வொருத்தர் தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடைக்க முடியாத ஒரு அற்புத தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். 55 வருஷம் உழைப்பு, 69 வயசு அவருக்கு, கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர் இருக்கிறாங்க, ஆனால் உருப்படலை, யாரும் எடுபடலை பார்த்தீங்களா? காரணம்னா உழைப்பு இல்லாதவங்க, மக்கள் பணி செய்யாதவர்கள். நம்ம தலைவர் அப்படி இல்லை. எந்த பணியை ஏற்றுக்கொண்டாலும் அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். சாதாரணமாக வந்துடலை, படிப்படியாக வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய உழைப்பால், தியாகத்தால், திறமையால் தானாக உருவெடுத்திருக்கிற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். தலைவர் கலைஞருடைய மகன் என்பதனால்தான் அவர் லேட்டாக அமைச்சர் பதவியாக வந்தது. இல்லைன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே மந்திரி ஆயிருப்பார். சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஆயிருப்பார். மற்றவங்க என்ன தப்பாக சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி கலைஞர் அவர் பதவியே கொடுக்காமல் அமைக்க வச்சிருந்தாரே தவிர, அதுதான் உண்மை. இல்லைன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே 2006 தான் மந்திரி ஆனார். அவர் 96 மந்திரி ஆகிருப்பார். ஆக படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு யார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கோபாலசாமி நம்ம வைகோ அவர்கள் நம்முடைய இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு போனார். இப்போ நம்ம கூட இருக்கார். அவர் பிரிந்து 93 பிரிந்து செல்கிற போது உள்ளபடியே கட்சிக்கு ஒரு பெரிய தொய்வு. எம்ஜிஆர் பிரிஞ்சு போகும்போது தொண்டர்கள்லாம் போயிட்டாங்க, தலைவர்கள்லாம் தலைவர் கூட இருந்தாங்க. வைகோ அவர்கள் நம்முடைய இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு செல்கிற போது தொண்டர்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தாங்க, சில தலைவர்கள் மட்டும்தான் அங்கே போனாங்க. ஆக அப்பேற்பட்ட தொய்வு ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் கட்சிக்காரனுடைய இல்ல திருமண விழா, பொதுக்கூட்டம்,
கொடியேற்ற விழாக்கள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொய்வாக இருந்த அந்த காலகட்டத்தில் தலைவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்திய பெருமை நம்முடைய தலைவர் தளபதிக்கு உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கட்சிக்காரன் ஒரு ஆபத்துன்னு சொன்னா, அவர் கவனத்துக்கு போச்சுன்னு சொன்னா, அந்த கட்சிக்காரனை காப்பாற்றக்கூடிய சக்தி அவரை தவிர வேற யாரும் கிடையாது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போன் தொலைபேசியில் போன, எப்படி என்ன என்ன விசேஷம் என்ன ஆச்சு, நலம் விசாரிக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற ஒட்டுமொத்த கீழ்மட்ட தொண்டனை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சவங்க உலகத்தில் வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவரை தவிர. நீ கட்சி தலைவருக்கு கலைஞருக்கு அப்புறம் ஒழிஞ்சு போயிடும்னு நினச்சான். இதை இந்த கட்சியை வழிநடத்துக்கு ஆளே இல்லை, இந்த கட்சி இதோடு அவ்வளோதான் சொல்லி சொன்னான் நாட்டில், நாபர் இதான் இல்லையா? ஆக தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று மூன்று தேர்தல் நடந்தது. மூன்று தேர்தலிலும் மகத்தான வெற்றியை பெற்று தந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, கலைஞர் இருக்கும்போது கூட 40 இடத்துல நம்ம ஜெயிச்சோம். இவர் நடத்தின முதல் தேர்தலில் 39 இடத்துல நம்ம ஜெயிச்சோம். 40 இடத்துல ஜெயிச்சாரு, 39 தானே நினைக்கிறீங்க நீங்க? ஆனா ஒவ்வொரு எம்பி எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க தெரியுமா? இங்க நின்ன டி ஆர் பால் அவர்கள் 5.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் 4 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இல்லையா? ஆக மிகப்பெரிய வெற்றி இல்லையாது. அதுக்கப்புறம் டிவிடிவா நடத்துறானுங்க அதிமுகக்காரன் உள்ளாட்சி மன்ற தேர்தலில், மொத்தமாக நடத்துறதுக்கு வக்கு இல்லை, யோகிதை இல்லை. ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆமாம் ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 70% நம்ம பிடிச்சோம் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது. அதுக்கப்புறம் 9 மாவட்டத்தில் தேர்தல் நடத்தினோம், அதில் 80% வெற்றியை நான் பெற்றோம். இப்போ 20 நாளைக்கு முன்ன நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 90% மேலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். காரணம் யார்? நமக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டு போட்டோம்னா கிடையாது கிடையாது. உதயசூரியன், அந்த உதயசூரியனுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் நம்முடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய தலைவர், நம்முடைய கோரிக்கைகள்லாம் செவி மடத்து கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய தலைவர் யார், மக்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர் யார் என்று உணர்ந்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அளித்தாங்க. இது ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பன்னீர்செல்வம் ஊர் ஊராக போய் எல்லா ஊர்லேயும் தான் சொன்னானுங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கையே இவங்க நிறைவேற்றலை போய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒன்னே ஒன்று கூட நடத்தலை, என்னடா நடத்தலை, நீ செய்துட்டியா? நீ ஆட்சி நடத்தும் போது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றிட்டியா? நீ சொல்லு. இவ்வளோ பெண்கள் வந்துருக்கீங்களே, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், செல்போன் தருவேன்னு சொன்னான்ல, நான் வருதான் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இல்லையா கம்மியாக இருக்குதுங்க பாரு. செல்போன் தருவேன் நானுங்க கொடுத்துட்டான்ல, 20 லிட்டர் மினரல் வாட்டர் தரணானுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு குட்டானுங்களா? இவ்வளோ பெண்கள் வந்துருக்கீங்களே, ஸ்கூட்டி தருவேன்னா, வேலைக்கு போகிற 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவேன்னா, இவ்வளோ பேர் வந்துருக்கீங்களே, நான் யாரா ஒருத்தர் வாங்கின கை தூக்கு, வாங்கினா தானே கை தூக்கிங்க, வாங்க அத்தோட இல்லையா? 60 வயது நிறந்தவர்கள் இலவச பஸ் பாஸ் தருவேன்னா, 60 வயசில் நிறைஞ்ச ஆளே நம்ம ஊரில் இல்லையா? ஒரு ஆள் சொல்லு எங்களை குட்டான்னு சொல்லி. யோகி என்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணானுங்க, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை இவங்க அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் தரல கொடுத்துட்டாரா? எப்பா டேய், எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது, 7 மாதம் ஆகிருக்குது, கொடுக்க மாட்டோம் பண்ணாங்க, உனக்கு ஏண்டா அவ்வளோ அவசரம், கொடுப்போம். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, கலைஞராக இருந்தாலும் கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவராக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை எல்லாம் முழுவதுமாக செய்யக்கூடிய தலைவர்கள். இவ்வளோ மாதிரி ஏமாத்திட்டு போகிற தலைவர்கள் பட்ஜெட்டில் வரப்போது பாருங்க, சொன்னார தேர்தலுக்கு முன்பாகவே வருகின்ற பட்ஜெட்டில் நாங்கள் அறிவிப்போம்னு சொன்னாரா இல்லையா? செய்து காட்ட போகிற தலைவர் நம்முடைய தலைவர்கள். எதடா நாங்கள் செய்யலை, தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதை செய்யலை?
505 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார் நம்ம தலைவர். திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றணும் சொன்னார். அதில் 70% மேல் அந்த திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். இன்னைக்கு நாட்டிலேயே எல்லாம் பாராட்டுறான், நம்பர் ஒன், இந்தியாவிலே நம்பர் ஒன் முதல்வர் என்று. என்ன சொன்னார், ஒன்று ரெண்டு மட்டும் ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் இனி கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலான்னாரு. எல்லாம் போறீங்களா இல்லையா பஸ்ல? என்னப்பா கம்மியா இருக்குதுங்க, வாயே தர மாட்டேங்குதுல பாருங்க, பஸ்ல மட்டும் ஏறி போறீங்க, பஸ்ல போறீங்களா? பால் விலை 3 ரூபா குறைச்சாரா? பெட்ரோல் விலை 3 ரூபா குறைச்சாரா? கூட்டு வங்கியில வைக்கப்பட்ட இந்த 5 சவரன் கடனை தள்ளுபடி பண்ணாரா? முந்தானத்து வண்டலூருக்கு போனேன் நான், வண்டலூருக்கு போன முந்தானத்து கூட்டத்தில் ஒரு அம்மா இருந்தது, ஏன்பா நான் சேட்டு காலில் வச்சுக்கிறேன் ரொம்ப அடமாடா, அத்தை கொஞ்சம் தள்ள சொல்லுப்பா, கொஞ்சம் தலையிட்ட சொல்லி கலைஞர் நம்ம தலைவர் சொன்னது கூட்டுற வங்கியில் வைக்கப்பட்ட கடன் அந்த 5 சவரன் தான் தள்ளுபடினுவார் சொன்னார். அந்த அம்மா ஏந்து முன்ன கேட்குது, நான் தெரியாமல் சேட்டு காலில் வச்சுட்டேன்பா, அதை தள்ளுபடி பண்ண சொல்லுப்பா தலைவர்கிட்ட சொல்லி, சேட்டு காலில் வச்சதெல்லாம் தள்ளுபட முடியுமா சொல்லு. ஒரே உத்தரவில் 2500 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கின கடனை ஒரே உத்தரவில் தள்ளுபடி செய்த தலைவர் நம்ம தலைவர் இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் தொழில் கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு தந்து, இடஒதுக்கீடு தந்தது மட்டும் இல்லை அந்த மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்ன கர்ப்பிணி பெண்கள் அரசு ஊழியராக இருக்கிற போது 9 மாசம் தான் நீவு, இப்ப 1 வருஷம் ஆகுது, யாரு நம்ம தலைவர் இல்லையா? கர்ப்பம் உற்றா அதுக்கு முன்ன 9 மாசம் தான் லீவு, இன்னைக்கு 9 மாசம் போறாது, அவங்க வேலைக்கு வர சிரமப்படுவாங்கன்னு 1 வருஷமாக நீடித்த தலைவர் நம்முடைய தலைவர் இல்லையா, ஒன்னா ரெண்டா மாதிரி அடிக்கனே போலாம். ஆக இப்பேற்பட்ட ஒரு நல்லாட்சி நடத்துகிற தலைவர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்துட வேண்டும், நம்மையும் இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தை வழிநடத்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வாழ்த்துகிறேன். ஆக தலைவர் அவர்கள் நெடுங்காலம் வாழ்ந்துட வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட 3 நாளைக்கு கலெக்டர் கான்ஃபரன்ஸ் இப்போ நடக்குது, நாளைக்கு வரும் பாருங்கள் பத்திரிகையில் அவர் பேசுகிற பேச்செல்லாம், நாளைக்கு வரும் பாருங்கள், நான் சொல்கிறது நாளைக்கு பத்திரிகை பாருங்கள். ஆக இன்றைக்கு அப்பழுக்கு இல்லாத இன்னைக்கு யார் யாரோ கட்சியில் தலைவர் இருக்காங்களே, ஏன்னா ஒருத்தன் உருப்படுறானா பார்த்தியா, இந்த டாக்டர் ராம்தாஸ் பையன் அன்புமணி புள்ளியாத மாதிரி பிடிச்சி வச்சாங்க, ஏன்னா செல்ஃப் எடுக்குதா பார்த்தீங்களா, எடுக்குதா? எடுக்கவே எடுக்காது. மூப்பினார் ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டு போனார், அது எங்கே போகுது, டெய்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுது, அதோட அவதாது ஒரு ரெண்டு பேர் கூட அது கூட கிடையாது. நம்ம தலைவருக்கு ஈடான தலைவர் யார் இந்த நாட்டில், ஒரு ஆள் சொல்லு, எடுபடி பழனிசாமியா, ஓ பன்னீர்செல்வமா, யாரா? எவனுமே கிடையாது. இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த நாட்டை ஆள போகிற இயக்கம் திமுக, வேற எவனுக்கும் இடம் கிடையாது. இனிமேல் இப்போ ஓ பன்னீர்செல்வம் மசாலா சொல்ல வேண்டியதுதான், பழைய தொழில் பார்த்துன்னு போக வேண்டியதுதான் வரலாம். அதனால் அது வெற்றி பெற்ற இருமாப்பிள்ளை யாரும் நம்ம இருந்துடக்கூடாது. இன்னும் 2 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆக வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகள் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவிலே சபதமேற்று பணியாற்றிட வேண்டும். வருகின்ற தேர்தலோடு இவங்களை ஒழிச்சு காட்டிடணும், அதிமுக இருக்கக்கூடாது. இனிமேல் ஒரே ஒரு இடத்துல கூட வரக்கூடாது இவங்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றி நாம் பெற வேண்டும், கட்சியை பலப்படுத்தணும். மாற்று கட்சிக்காரெல்லாம் நிறைய பேர் இப்போ அந்நியா வரத்துக்கு தயாராக இருக்கிறான், நம்ம ஆளுங்க மட்டும் சேகாது இருக்கிறான் சிலர்லாம், வானா நம்மளுக்கு இடம் இல்லாத போட போகுதுன்னு, அந்த வேலை வச்சுக்காத, நிறைய பேர் சேருங்க, கட்சியை பலப்படுத்துங்க. இந்த ஊரில் வேறு யாரும் இருக்கும், இந்த ஊருக்கு தேவையானதெல்லாம் நான் செய்துத்தரேன். இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் பறக்க ரயில் திறக்க போகிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் அது எல்லா அதிகாரி வந்து ஆய்வு பண்ண போகிறாங்க. ஆதம்பாக்கம் ஏறி தூர் வாரி பிரமாதமாக நடைபாதெல்லாம் அமைச்சு பிரமாதமாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஆக இந்த ஊருக்கு தேவையான மற்ற தொகுதியை காட்டிலும் மிக சிறந்த தொகுதியாக இந்த தொகுதி நிச்சயமாக, எந்த நம்பிக்கையில் எங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நம்பிக்கை கேட்டவாறு சிறந்த தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன்.
ஆக உங்களுக்கு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்றைக்கும் நீங்கள் இந்த இயக்கத்திற்கும் எங்கள் தலைவருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற சந்திரன் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.